ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது கர்ம வினைகளை குறைக்கும் பரிகாரத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம். கர்ம வினையால் வாழ்க்கையில் கஷ்டப்படுபவர்கள் இந்த பொருளை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினாலே போதும், கர்மா கழிந்து போகும். நாம் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உண்டான வரவு செலவு கணக்குகளை அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தவறு செய்வதாக நினைத்து கொண்டு பாவத்திற்கும் மேல் பாவத்தை செய்யாதீர்கள். இன்று செய்யக்கூடிய தவறுக்கு நாளை தண்டனை கிடைக்கவில்லை என்றாலும், நீங்கள் செய்த தவறுக்கு உண்டான தண்டனையை அடையாமல் உங்களுடைய உயிர் உடலை விட்டு பிரியாது. இது நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் அனுபவத்தில் கூட இதை பார்த்திருக்கலாம். ஆக கர்ம வினைகளை மொத்தமாக கழித்து கட்ட வேண்டும் என்றால் அதற்கு பரிகாரமே கிடையாது. கர்ம வினைகளை குறைப்பதற்கு தான் ஜோதிட ரீதியாக, ஆன்ம ரீதியாக, தாந்திரீக ரீதியாக சில பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. தப்பிக்கவே முடியாத கர்ம வினைகளால் வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து நம்மை ஓரளவு தற்காத்து கொள்வதற்கு ஒரு சிறிய பரிகாரத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். அதற்கு முன்பாக கர்ம வினைகளை படிப்படியாக குறைக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். உங்களால் முடிந்த அளவு உங்களை விட வசதியில் குறைவாக உள்ளவர்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். அன்னதானம் கொடுப்பது, துணிமணிகள் தானமாக கொடுப்பது, ஏழை குழந்தைகளுக்கு படிப்பில் உதவி செய்வது போன்ற உதவிகளை செய்து வரும்போது படிப்படியாக தானாக கர்மா குறையத் தொடங்கும். இதோடு சேர்த்து நீங்கள் அன்னதானம் கொடுப்பது, துணிமணிகள் தானமாக கொடுப்பது, ஏழை குழந்தைகளுக்கு படிப்பில் உதவி செய்வது போன்ற உதவிகளை செய்து வரும்போது படிப்படியாக தானாக கர்மா குறையத் தொடங்கும். இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சிவ வழிபாடு. சிவ 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 என்று சொல்லிக்கொண்டு சிவனின் பாதங்களை பற்றி கொண்டால் கர்மாவை கடந்து செல்லலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யும் போது கர்மாவினால் உண்டாக்கப்படும் கஷ்டம், நோய் நொடிகள் அனைத்தும் ஓரளவு குறையும். இந்த பரிகாரத்திற்கு நாம் பயன்படுத்தப் போகும் பொருள் மிளகு. சமையல் அறையில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மிளகுதான் பரிகாரத்திற்கும் பயன்படுத்தப் போகின்றோம். புதிய மிளகாக கடையிலிருந்து வாங்கி பரிகாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு காட்டன் துணியில் புதியதாக வாங்கிய மிளகை ஒரு கைப்பிடி அளவு வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். நீங்கள் கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொள்ள வேண்டும். வலது கையில் இந்த மிளகு முடிச்சை எடுத்துக்கொண்டு அந்த மிளகு மூட்டை உங்களுடைய உச்சம் தலையில் படும்படி வைத்து கொண்டு, நான் அறியாமல் செய்த தவறுக்கு உண்டான கெட்ட கர்மா வினைகள் அனைத்தும் என்னை விட்டு செல்ல வேண்டும் என்று இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த மிளகு மூட்டையை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிவிடுங்கள். தொடர்ந்து 5 நாட்கள் இந்த மூட்டை தலையணைக்கு அடியில் இருக்க வேண்டும். இரவு தூங்கும்போது எடுத்து தலையணைக்கடியில் வைத்து கொள்ளுங்கள். பகலில் முடிச்சை எடுத்து அலமாரியில் யார் கைக்கும் படாத இடத்தில் வைத்து விடுங்கள். 5வது நாள் இரவு தூங்கி எழுந்த பின்பு காலையில் இந்த முடிச்சை கொண்டு போய் அப்படியே ஊருக்கு வெளிப்பக்கத்தில் கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு வந்துவிடுங்கள். ஆண்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் அவர்களே இந்த முடிச்சை கொண்டு போடலாம். பெண்களால் ஊருக்கு ஒதுக்குப்பூர்வமாக இருக்கக்கூடிய இடத்தில் போக முடியாது. உங்களுடன் துணைக்கு யாரையாவது கூட்டிக் கொண்டு போய்கூட இந்த முடிச்சை பரிகாரம் செய்த அந்த பெண்ணின் கையாலேயே தூர எரிந்துவிட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பரிகாரம் செய்துவிட்டு உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கிய மிளகு முடிச்சை அடுத்தவர்கள் கையில் கொடுத்து தூர போட சொல்லக்கூடாது. எந்த கிழமையில் வேண்டுமென்றாலும் பரிகாரத்தை தொடங்கலாம். இது ஒரு சிறிய பரிகாரம்தான். ஆனால் இந்த தாந்திரீக பரிகாரம் உங்களுக்கு கர்ம வினையால் வரக்கூடிய கஷ்டங்களை போக்குவதற்கு ஒரு நல்ல வழியை காட்டித்தரும். முயற்சி செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்.ஆர். கிரியேஷன்ஸ். நன்றி, வணக்கம்.